மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பார்வையிட்டு மீனவர்களிடம் கலந்துரையாடினார். தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறாரு, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஓட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க நீங்கள்? என்ன சொன்னீங்க? எல்லா இல்லத்தரசிகளுக்கும், அதாவது 2 கோடி இல்லத்தரசிகளுக்கும் மாசான 1000 ரூபா உங்கள் வீடு தேடி வரும் சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்கல்ல. 2 கோடி பேர், 15 லட்சம் கூட, 2 கோடி 15 லட்சம், 2 கோடி பேருக்கு அது கொடுக்கலாம்ல. 2 கோடி பேருக்கு கொடுக்காம இப்போ 1 கோடி பேருக்குன்னு இப்போ வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து உண்மையாக போயான்னு தெரியாது. அதுவும் இன்றைக்கி நான் வந்து இப்போ தான் பார்த்தேன் நான் அந்த ரூல்ஸை. நீங்கள் மீட்டிங் நடந்தபோது பார்த்தா சமூக தன்னார்வலர்கள், அந்த தன்னார்வலர்கள் கொண்டு இப்போ சென்சஸ் எடுக்க போகிறாங்களாம். இது என்ன பெரிய சென்சஸ் எடுக்கணும்? எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கவர்மெண்ட்டில் இருக்கு. 2 கோடி பேர் நீங்கள் அழகாக வந்து ரேஷன் அட்டை இருக்குது, ரேஷன் அட்டை மூலமாக கொடுத்து விடுங்க. சொன்னது நீங்கள் தானே, நீங்கள் 1000 ரூபா மாதம் தரட்டுன்னு அதை சொல்லாமல் ஏமாற்றிட்டு இப்போ தன்னார்வல் மூலமாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து வறுமை கூட்டு கீழே இருக்கலாம், யாராவது இந்த மாதிரி சாலையோரம் வந்து கடை வச்சுருக்கவங்க, மீனவ மகளிர், அதே போல் வந்து சில வகையான அந்த தினக்கூலிகளெலாம் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் நல்லது பண்ணுங்கள், ஆனால் மற்றவங்களுக்கும் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள். அப்போது இந்த கவர்மெண்ட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா வாங்குது 1000 ரூபா. ஸ்டாலினும் அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க, தகுதியுடைய குடும்ப தலைவினா 1000 ரூபா வாங்கினா தகுதியுடைய குடும்ப தலைவி. இந்த அம்மா நிற்குது 1000 ரூபா வாங்கலாம், அவங்க வீட்டுக்காரே கேட்பார், உனக்கு அந்த தகுதியுள்ள குடும்ப தலைவி இல்லைன்னு வரவர், தகுதியுள்ள குடும்ப தலைவி இல்லைன்னு வரவர். அப்போது தகுதியுள்ள குடும்ப தலைவி இல்லைன்னு சொல்லி ஒரு வீட்டிலேயே சண்டை மூட்டி விடுறது இன்றைக்கி இந்த அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த வேலையை. நான் என்ன அப்போ இன்னொரு சந்தேகமும் வருது. இப்போ என்ன சந்தேகம்னா, இந்த தன்னார்வலர்கள் கொண்டு அவங்க கணக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. கணக்கு எடுத்தால் யார் கொடுப்பாங்க? முக்கால்வாசி அந்தந்த ஏரியாவில் அந்த ஒன்றிய திமுக ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர், பேரூராட்சி செயலாளர், மாவட்ட செயலாளர், இவங்களுடைய கண்காணிப்பில் தான் அந்த தன்னார்வலர்கள் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களை வந்து கணக்கு எடுத்து 1000 ரூபா கொடுப்பாங்க. அந்த வேண்டிய கணக்கெடுக்கும்போது அவங்க வந்து திமுகக்காரர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த 1000 ரூபா திட்டமே திமுகக்காரர்களுக்கு கொண்டு வரப்பட்டதா? அதுதான் இப்போ கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டு இருக்குது. இப்போ ஏன்னா ஏன் அது மாதிரி செய்கிறீங்க? ரேஷன் கார்டு மூலமாக 2 கோடி பேர் கொடுத்துட்டு போங்க, சொன்னது நீங்கள் தானே, அதான் நாங்களும் கேட்குறோம்.